هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமியாகும். இந்திரன் பாப விமோசனம் வேண்டி எல்லா சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாப விமோசனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி. மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் கால் பதிக்கும் நாள் சித்ரா பௌர்ணமி. சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார். அவரே யமதர்மராஜரிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுபவர். இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி மே 5ஆம் தேதி வருகிறது. வரும் மே 4ஆம் தேதி இரவு 11:59 தொடங்கி மே 5ஆம் தேதி இரவு 11:33 வரையிலும் சித்ரா பௌர்ணமி தேதி இருக்கிறது. அன்றைய தினம் விரதமிருந்து சித்ரகுப்தர் சந்திர பகவான் ஆகியோரை மனதார வழிபடுவதால் கடன் தொந்தரவு ஒழியும். குழம்பி கிடக்கும் மனமும் தெளிவு பெறும். வீட்டில் செல்வம் தங்கும், பாவங்கள் நீங்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதுசாக ஒரு நோட்டும் பேனாவும் வாங்கி வைத்து சித்ரகுப்தனை நினைத்து அந்த நோட்டுக்கும் பேனாக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். பானகமும் நீர்மோரும் நைவேத்தியம் பண்ணணும். அதே சமயம் உப்பில்லாமல் புளியசாதமும் தயிர் சாதமும் சர்க்கரை பொங்கலும் நைவேத்தியம் பண்ணலாம். நான் என் வாழ்க்கையில் கடுகளவு செஞ்ச புண்ணியத்தை மலையளவாகவும் மலையளவு செஞ்ச பாவத்தை கடுகளவாகவும் பாவித்து ஆசீர்வாதம் பண்ணு என்று வேண்டிக்கணும். சித்ரகுப்தர் கேதுக்கு அதிபதி. அதனால் நமக்கு கேது தோஷம் இருந்தால் நிவர்த்தியாகும். சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் பண்ணினா ரொம்ப விசேஷம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.